தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ரேஷன் கடைகளில் வந்துட்டு வரக்கூடிய மாற்றங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து நம்ம வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் இனிமேல் வந்து ரேஷன் கடைகளில் வந்துட்டு மானிய விலையில் மண்ணெண்ணெய் வாங்குவதில் ஒரு புதிய மாற்றத்தை வந்து பார்த்தோம்னா உணவுத்துறை சார்பாக வந்துட்டு புதிய அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா ரேஷன் கடைகளில் வந்துட்டு மானிய விலை மண்ணெண்ணெய் வந்து வாங்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். வந்து எந்த மாதிரியான மாற்றங்களை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் ரேஷன் கடைகளில் வரக்கூடிய மாற்றங்கள் சம்மந்தமான வீடியோக்களை நம்ம அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அது தமிழகத்தை பொறுத்த மட்டும் தற்பொழுது தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகள் மூலியமாக பொதுமக்களுக்கு வந்துட்டு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வந்து அதாவது அரிசி, சர்க்கரை, கோதுமை, பருப்பு, சமையல் எண்ணெய் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகிய பொருட்களை வந்துட்டு மானிய விலையில் பார்த்தோம்னா வழங்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த மட்டும் தற்பொழுது அரிசி மற்றும் கோதுமை வந்து பார்த்தோம்னா இலவசமாக வழங்கப்படுகிறது. மற்ற பொருட்கள் அதாவது துவரம்பருப்பு, சமையல் எண்ணெய், மண்ணெண்ணெய், சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வந்து பார்த்தோன்னா மானிய விலையில் வழங்கப்படுகிறது. அதாவது வெளியில் வந்து விற்கக்கூடிய விற்பனை விலையை விட கம்மியான விலைகளில் வந்து மானிய விலையில் மக்களுக்கு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கான மானியத்தை வந்து பார்த்தோன்னா மத்திய அரசு மற்றும் மாநில அரசு வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது தற்பொழுது உள்ள நடைமுறைப்படி வந்து மானிய விலையில் வந்து மண்ணெண்ணெய் வந்து பார்த்தோம்னா ரேஷன் கடை மூலியமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது ரேஷன் பொருள் மண்ணெண்ணெய் மட்டும் கிடையாது, அனைத்து விதமான பொருட்கள் வந்து பார்த்தோம்னா ரேஷன் கார்டை மட்டும் வந்து வைத்திருந்தால் போதும் வந்து வாங்கி கொள்ள முடியும். அதை வந்து கட்டாயம் வந்து ரேஷன் கார்டு வைத்திருக்க வேண்டும். ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னா ரேஷன் கடை மூலியமாக கொடுக்கக்கூடிய பொருட்களை வந்துட்டு வாங்க முடியாது. அதாவது ரேஷன் கடைகளை பொறுத்த மட்டும் கொடுக்கக்கூடிய அந்த மானிய விலை பொருட்களை வந்து வாங்குவதில் பல்வேறு தரமான முறைகேடுகள் வந்து நடைபெறுவதாக புகார்கள் வந்து பார்த்தோம்னா அரசுக்கு வந்து பார்த்தோம்னா போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து ரேஷன் கார்டுகளை வந்து வைத்து கொண்டு அதாவது ரேஷன் கார்டை வைத்திருப்பவர்கள் வந்துட்டு பொருட்களை வந்து வாங்காமல் பல மக்கள் வந்து பார்த்தோன்னா மோசடியாக பொருட்கள் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ரேஷன் கடை வந்து வைத்திருப்பவர்கள் பொருட்களை வந்து வாங்காமல் ரேஷன் கடையில் வந்து இருக்கவங்களை வந்துட்டு அந்த பொருட்களை வாங்கி கள்ள சந்தையில் வந்து பார்த்தோன்னா அதிக விலை வந்து வைத்து விற்பனை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருவர் வந்து ரேஷன் கடை வச்சுருப்பாங்க. குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கடை தான் இருக்கணும், ஆனால் வந்து குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு ரேஷன் கடை வந்து வச்சு பொருட்களை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரியான நடவடிக்கையை வந்து பார்த்தோம்னா தடுப்பதற்கு ஸ்மார்ட் கார்டு கொண்ட அந்த அட்டையை வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தோம்னா படிப்படியாக வந்துட்டு இந்த முறைகேடுகள் வந்து பார்த்தோம்னா குறைஞ்சிது. தற்பொழுது உள்ள நடவடிக்கை வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சுமார் 2 கோடி ரேஷன் அட்டைகளை வந்து பார்த்தோம்னா பயன்பாட்டில் இருக்குது. அதாவது 2 கோடி குடும்பங்களை வந்து தற்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிறதாக வந்துட்டு அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் இனி வந்து ரேஷன் கடைகளில் மக்கள் மண்ணெண்ணெய் வந்து வாங்குவதற்கு ரேஷன் கார்டு மட்டும் போதாது. அதாவது ரேஷன் கார்டை மட்டும் வைத்து கொண்டு இனிமேல் மக்கள் வந்துட்டு மானிய விலையில் மண்ணெண்ணெய் வந்து வாங்க முடியாது. இனிமேல் வந்து மண்ணெண்ணெய் வாங்கணும் அப்படின்னா ரேஷன் கார்டு, கேஸ் சிலிண்டரோட ரசீது மற்றும் உறுதிமொழி கடிதம் இந்த மூன்றையும் கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்குது. அதாவது உங்களுடைய நீங்கள் வந்து வீட்டில் கேஸ் சிலிண்டர் வந்து வாங்கியிருப்பீங்க. கேஸ் சிலிண்டர் வாங்கும்போது கேஸ் ரசீது ஒன்று கொடுப்பாங்க, அந்த சிலிண்டரோட ரசீது அது வேணும். அது இல்லாமல் ரேஷன் கார்டு, உங்களோட ஸ்மார்ட் அட்டை மற்றும் உறுதிமொழி கடிதம் இந்த மூன்றையும் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மண்ணெண்ணெய் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிருந்திருக்கு. இது வந்து பார்த்தோம்னா பொதுமக்களிடையே வந்துட்டு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து இந்த ஸ்மார்ட் அட்டையை மட்டும் கொடுத்து மக்கள் வந்து ரேஷன் அட்டையை அந்த மாதிரி ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய மண்ணெண்ணெயை வாங்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து வழங்கப்பட்டு கொண்டிருந்த அந்த அளவை விட தற்பொழுது அளவு வந்து பார்த்தோம்னா குறைத்து மக்களுக்கு அந்த மண்ணெண்ணெயானது வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா மத்திய அரசு வந்து மாநில அரசு தமிழக அரசுக்கு கொடுத்து கொண்டு வந்திருந்த அந்த ரேஷன் மண்ணெண்ணெய் அளவு வந்து பார்த்தோம்னா 5 மடங்கு வந்து பார்த்தோம்னா குறைச்சிருக்காங்க. இதனால் வந்து ஏற்கனவே அதாவது 1 சிலிண்டர் வந்து வைத்திருப்பவர்களுக்கு 3 லிட்டர் வந்து மண்ணெண்ணெய் கொடுத்துட்ருந்தாங்க. அது வந்து பார்த்தோம்னா தற்பொழுது 1 லிட்டராக குறைச்சிருக்காங்க. ஏற்கனவே 3 லிட்டர் வாங்கிட்டு இருந்தவர்கள் தற்பொழுது 1 லிட்டர் மட்டுமே மண்ணெண்ணெய் கிடைக்கும். அது ஏற்கனவே வந்து அந்த 1 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குவதற்கு ஸ்மார்ட் அட்டையை மட்டும் வைத்திருந்தால் போதும். இப்பொழுது ஸ்மார்ட் கார்டை மட்டும் வச்சுருந்தா போதாது. நீங்கள் வந்து ஸ்மார்ட் கார்டு உங்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து வரும்பொழுது கொடுக்கக்கூட சிலிண்டர் ரசீது மற்றும் உறுதிமொழி கடிதத்தை கொடுக்கணும். அந்த உறுதிமொழி கடிதத்தில் அதாவது நீங்கள் எந்த விதமான மோசடியும் செய்து நீங்கள் மண்ணெண்ணெய் வாங்கவில்லை
அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட வேண்டும். மேலும் வந்து நீங்கள் வந்து ஏதானும் மோசடி வந்து செய்து நீங்கள் வந்து மோசடி செய்வது கண்டுபிடிக்கப்பட்டால் உங்களுடைய கேஸு இணைப்பு வந்து துண்டிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நிபந்தனைக்கு நீங்கள் உட்பட்டு நீங்கள் உறுதிமொழி கடிதத்தை வந்து நீங்கள் கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கு ரேஷன் கடையில் வந்து பார்த்தோன்னா மண்ணெண்ணையானது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உணவுத்துறை மூலியமாக வந்துட்டு ஒரு அதிரடி உத்தரவு ஒன்று வெளிவந்திருக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா இந்த உறுதிமொழி படிவம் மற்றும் இல்லாமல் வந்துட்டு உங்களுடைய ரேஷன் அட்டை மற்றும் கேஸ் சிலிண்டர் ரசீது இந்த மூன்றையும் வந்து கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கு மண்ணெண்ணெய் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மக்களிடையே வந்துட்டு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். இது மூலியமாக வந்துட்டு மக்கள் வந்து பார்த்தோம்னா மோசடி செய்வது பார்த்தோம்னா வந்து குறையும் அப்படிங்கிற வகையில் வந்துட்டு அவங்க இந்த நடவடிக்கையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ஸ் மூலியம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இது போல் ரேஷன் கடைகளில் வந்து அறிவிக்கக்கூடிய மாற்றங்கள் சம்மந்தமான வீடியோக்களை நம்ம சேனலை அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள விடைவில் சந்திப்போம். நன்றி.